குழந்தைகளுக்கான குட்டி நிதி கதைகளுக்கு சோனிகா டெக் கிட்ஸ் சமர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் புது புது வீடியோக்களை உடனே பார்க்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை பேரு மூணு காளைகளும் சிறுத்தையும். ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு காட்டுல மூணு காளைகள் இருந்துச்சு. அந்த மூணு காளைகளுமே ரொம்ப பலசாலிகள். மூணு காளைகளும் நல்ல நண்பர்கள். எப்பவுமே எங்க போனாலும் சேர்ந்துதான் போவாங்க, சேர்ந்து சாப்பிடுவாங்க, சேர்ந்து விளையாடுவாங்க. இப்படி எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் ஒன்னாதான் இருப்பாங்க. அவங்க காட்டுல இருந்தா கூட சேர்ந்து எப்பவுமே இருந்ததுனால சிங்கமோ புலியோ கூட அவங்கள தாக்க முயற்சி செய்யல. ஏன்னா எல்லா மிருகங்களுக்கும் தெரியும், ஒரு காளையை தாக்கினா கூடவே மற்ற ரெண்டு காளைகளும் அதோட சேர்ந்து பதிலுக்கு தாக்கும்னு. அதனால யாரும் அவங்க வழிக்கே வரமாட்டாங்க. ஒரு நாள் ஒரு சிறுத்தை யோசிச்சது, அந்த மூணு காளைகளும் நல்ல வேட்டை மாதிரி தெரியறாங்க, நான் அவங்கள உயிரோட சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த சிறுத்தை நினைச்சது, இந்த காளைகள் மூணுமே ஒன்னா இருந்தா என்னால எப்படி வேட்டையாட முடியும், நான் தான் அதுக்கு ஏதாவது வழி செய்யணும். அது ஒரு பொல்லாத குள்ள நெறிக்கிட்ட உதவி கேட்டு ரெண்டும் ஒரு திட்டம் போட்டுச்சு. குள்ள நெறி ஒரு காளை கிட்ட போய் கேட்டுச்சு, ஏ காளை நண்பா, நீ எப்படி இருக்க? உனக்காக நான் ஒரு நல்ல திட்டம் வச்சிருக்கேன். என்ன திட்டம் நரி நண்பா, என்கிட்ட சொல்லு. எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்க நிறைய பசுமையான புல் உனக்கு சாப்பிட கிடைக்கும். அந்த காளைக்கு ரொம்ப சந்தோஷம். அது சொல்லிச்சு, ரொம்ப நல்லது நரி நண்பா, நான் என்னோட மத்த ரெண்டு நண்பர்கள்கிட்டயும் இந்த நல்ல செய்தியை சொல்லி நாங்க மூணு பேரும் அங்க போய் சந்தோஷமா இருக்கோம். ஐயோ இல்ல இல்ல நண்பா, அது மட்டும் முடியாது. ஏன் ஏன் அது முடியாது? ஏனா ஒரு காளையால மட்டும்தான் அந்த புல்ல திங்க முடியும். உனக்கு வேணும்னா யாருக்கும் தெரியாம உன்னை அங்க அழைச்சிட்டு போறேன், நீ நல்லா சாப்பிடலாம். அந்த காளை யோசிச்சது, நல்ல உணவு திங்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், நான் நரியோட போய் தனியா நல்ல உணவு திங்கலாமே. அது நரியோட போச்சு. அங்க சிறுத்தை அதை தாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தது. அந்த காளை அங்க வந்ததும் சிறுத்தை அதை தாக்கி கொன்னுடுச்சு. அதுக்கு சாப்பிடுறதுக்கு நிறைய மாமிசம் கிடைச்சது. சிறுத்தைக்கு நல்ல விருந்து. அடுத்த நாள் நரி இன்னொரு காளை கிட்ட போய் சொல்லிச்சு, ஓ என் நண்பா, உன்னுடைய இன்னொரு தோழன் எங்க கண்ல தென்படலையே, நான் எப்பவும் உங்க மூணு பேரையும் சேர்ந்து தானே பாப்பேன், என்ன ஆச்சு? எங்களுக்கு தெரியல, ஆனா நேத்துல இருந்தே அவன் எங்களோட இல்ல. அவன் எங்க போறான் கூட எங்ககிட்ட சொல்லல. ஓ அப்ப அவன் உங்களை ஏமாத்தி இருக்கான். இல்ல இல்ல, நாங்க நல்ல நண்பர்கள், நாங்க ஒருத்தர ஒருத்தர் ஏமாத்த மாட்டோம். என்ன நம்பலையா? உங்கள யாராவது ஒருத்தர் வாங்க, நான் காமிக்கிறேன். அவன் தனியா ருசியான புள்ள தின்னுட்டு இருக்கான். அவங்க அந்த நரி சொல்றத நம்பல. அப்ப அந்த நரி சொல்லுச்சு, ஓ என்ன நம்பலனா விட்டுடுங்க, ஆனா உங்க நண்பன் உங்களை ஏமாத்துறான், நீங்க அத புரிஞ்சுக்கங்க. இதுதான் விஷயம்னா நாம அந்த காளை என்ன செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். நான் போய் பார்த்துட்டு வரேன்.
அந்த காளையும் நரியோட போச்சு. சிறுத்தை ரெண்டாவது காளை வரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தது. இந்த காளையையும் தாக்கி அது தின்னுடுச்சு. சிறுத்தைக்கு மறுபடியும் ஒரு விருந்து. இப்போ மூணாவது காளை தனியா இருந்தது. இனி அந்த காளையை தாக்க எந்த திட்டமும் தேவையில்லை. அடுத்த நாள் சிறுத்தை மூணாவது காளையையும் தாக்கி கொன்னு தின்னுடுச்சு. இப்படி அது மூணு காளைகளையும் கொன்னுடுச்சு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒற்றுமையா இருந்தா நமக்கு பலம். மற்றவங்க பேச்சை கேட்டு பிரிஞ்சிடக்கூடாது.